Hey guys, I'm Haja here and welcome to Wonder Pets and Aquariums. Guys, Tetra fishes le romba underrated fish edun pathina adu inda silver tip tetra da. Inda fishes yaarum kandukiradhe kediyadhu. So inda fish konja observe panni pathina adudaiya fins ella corner liyume adu white color or tip onnu irukum. So inda fishes move aagumbodhu andha fins la vandu twinkle aagum. So paakkradhukku romba super ah irukum. So inda fishes neenga vechirukadha nichina adukketha mari neenga lighting setup neenga gavana seluthanum. Ena inda fishes lighting eppadi irukko adukketha mari andha color romba different ah pop up aayi kaatum. So enoda opinion la neenga inda fishes vechirukadha nichina கூல் லைட் அவாய்ட் பண்ணிட்டு வேறு எந்த மாதிரி லைட் கூட வைக்கலாம், பட் ஆனால் கூல் லைட் அவாய்ட் பண்ணிவிடுங்க. அந்த கூல் லைட்டில் இந்த ஃபிஷஸ் அந்தளவுக்கு அட்ராக்டிவாக இருக்காது. ஸோ அதனால் கூல் லைட் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபிஷஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராகவும் அட்ராக்டிவாகவும் இருக்கும். இப்போ இந்த ஃபிஷஸோட ஜென்ரல் ஐடென்டிஃபிகேஷன் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஈஸி தான். இப்போ இந்த குரூப்பில் பாருங்கள், மேல் ஃபிஷஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க் கலர், கொஞ்சம் காப்பர் கலரில் இருக்கும், அதாவது எல்லோயிஷாக இருக்காது, கொஞ்சம் டார்க் கலரில் இருக்கும். பட் ஆனால் ஃபீமேல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லோயிஷ் கலரில் இருக்கும். இப்போ உங்களுக்கு தெளிவாக தெரியும் பாருங்கள், டார்க் கலரில் இருக்கிறது மேல் கொஞ்சம் எல்லோயிஷாக இருக்கும், அது ஃபீமேல். நீங்கள் இன்னும் நல்லா அப்சர்வ் பண்ணிங்கன்னா ஃபீமேல் கொஞ்சம் ப்ராடாக இருக்கும், லைட்டாக திக்காக இருக்கும். ஓரளவுக்கு நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த ஃபிஷஸில் நீங்கள் வந்து ஒரு பேரா விட்டாலும் சரி, இல்லை குரூப்பாக நீங்கள் மேல் மட்டுமே இல்லை ஃபீமேல் மட்டும் விட்டாலும் சரி, எப்படி விட்டாலும் இந்த ஃபிஷஸ் ஒரு குரூப்பாகவே இருக்கும். இது ஒரு நல்ல ஸ்கூலிங் ஃபிஷஸ்ஸு. ஸோ இந்த ஃபிஷஸ் நீங்கள் ஒரு குரூப்பாக வச்சுருந்தீங்கன்னா இந்த ஃபிஷஸ் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், உங்கள் டேங்க்லேயும் விசிபிளாக பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். இந்த ஃபிஷஸ்க்கான ஆவரேஜ் லைஸ் பண்ண பொறுத்தையும் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 7 to 8 இயர்ஸ் வரையும் இருக்கும். ஆவரேஜ் சைஸை பொறுத்தையும் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 1 inch வரையும் வளரும். இப்போ இந்த ஃபிஷஸ்க்கான சூட்டபிள் வாட்டர் டெம்பரேச்சர் பொறுத்தையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கோல்டஸ்ட் டெம்பரேச்சர், அதாவது ஒரு 16 or 17 கூட இந்த ஃபிஷஸ் நல்லா சர்வே ஆகும். இல்லை வார்ம் வாட்டரில் கூட ஒரு 27 or 28 கூட இந்த ஃபிஷஸ் ரொம்ப நல்லா சர்வே ஆகும். ஸோ டெம்பரேச்சர் உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்காது. இப்போ இந்த ஃபிஷஸ்க்கான சூட்டபிள் டேங்க் செட்டப்பை பொறுத்தையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளான்டட் இல்லை செமி பிளான்டடு இல்லை நார்மல் அக்வாரியம் இல்லை ட்ரிஃப்ட் வுட் இல்லை ராக்கி செட்டப்பு எந்த மாதிரி செட்டப்பாக இருந்தாலும் இந்த ஃபிஷஸ் நல்லா சர்வே ஆகிடும். நீங்கள் வந்து வாட்டர் கண்டிஷனை மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும், சாஃப்ட் வாட்டர் இல்லை சாஃப்ட் அசிட்டிக் வாட்டர் இது ரெண்டுத்தில் மட்டும் வச்சுக்கலாம். பட் ஆனால் ஹார்ட் வாட்டர் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டரு. ஸோ இப்போ இந்த சில்வர் டிப் டெட்ராஸ் பொறுத்தையும் பார்த்தீங்கன்னா இது வந்து பீஸ்ஃபுல்லான ஃபிஷ் தான், பட் ஆனால் ஸ்லோ மூவிங் ஃபிஷஸ்ஸு அந்த லாங் ஃபின் ஃபிஷஸை வந்து சம்டைம்ஸ் இது வந்து அட்டாக் பண்ணும், அதாவது நிப்பிங் பண்ணும். டிப்பிங் பிரச்சனை சம்டைம்ஸ் இந்த ஃபிஷஸ்க்கு வரும். ஸோ அதனால் நீங்கள் இதை வச்சிருக்கும் போது லாங் ஃபின்னு இந்த ஃபெதர் ஃபின்னு இந்த மாதிரி கப்பி அந்த மாதிரி ஸ்லோ மூவிங் ஃபிஷஸ் கூட நீங்கள் வைக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த ஃபிஷஸை நீங்கள் செமி அக்ரெசிவ் ஃபிஷஸ் கூட நீங்கள் வைக்கக்கூடாது. ஏன்னா சம்டைம்ஸ் செமி அக்ரெசிவ் ஃபிஷஸ் இதை அட்டாக் பண்ணி சாப்பிட்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இல்லை அதர் நிப்பிங் ஃபிஷஸ் கூட நீங்கள் கலந்து வைக்கக்கூடாது. நீங்கள் பீஸ்ஃபுல்லான ஃபிஷஸ் கூட வைக்கலாம், பட் ஆனால் அது ஸ்லோ மூவிங் ஃபிஷஸாவோ இல்லை லாங் ஃபின் லாங் ஃபெதர் அந்த மாதிரி ஃபிஷஸாகவோ இருக்கக்கூடாது, அவ்வளோதான். இப்போ லாஸ்ட் அந்த ஃபிஷஸோட ஃபீடிங்கை பற்றினு பார்த்தீங்கன்னா நீங்கள் டெட்ராஸ் கொடுக்குற எல்லா விதமான ஃபீடையும் இந்த ஃபிஷஸ் நீங்கள் கொடுக்கலாம். இந்த ஃபிஷஸ் உங்கள் டேங்க் ரொம்ப ஈஸியாகவே அடாப்ட் ஆகிடும், ஃபீடிங்கும் ரொம்ப ஈஸியாகவே எடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ கைஸ், இந்த மாதிரி ஃபிஷஸோ இல்லை அக்வாரியம் அக்சசரிஸோ இல்லை நீங்கள் வேறு ஏதாவது வாங்கணும்னு வச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வெப்சைட் ஒரு லிங்க் இருக்குது, நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கலாம். கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.